Hello students, இன்னைக்கு நம்ம இன்னொரு derivation பார்க்க போறோம். இது முதல் பாடம் நிலை மின்னியல்ல உள்ள 19வது derivation. மின் கடத்தியில் மின் துகள்களின் பரவல். அதாவது ஒரு மின் கடத்தி இருக்கு, அதுல வந்து மின் துகள்கள் அல்லது மின்னூட்டங்களின் பரவல் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத பத்தி படிச்சுட்டு அதுக்குரிய அந்த derivation கடைசியில வரும். இப்போ இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இப்ப இங்க ஒரு கோளம் இருக்கு, ஒரு ஆர் ஒன் என்ற ஆரம் கொண்ட ஒரு கோளம், இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். இங்க ஆர் டூ என்ற ஒரு ஆரம் கொண்ட மற்றொரு கோளம், இதை வந்து கோளம் பி அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்கு, ஸ்பியர் ஏ அண்ட் ஸ்பியர் பி. இப்ப இதுல வந்து இந்த கோளம், இந்த ஸ்பியர் வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது, இந்த கோளம் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. இப்ப இந்த ரெண்டு கோளத்தையும் ஒரு கண்டக்டர், ஒரு மெல்லிய கடத்து கம்பினால நம்ம என்ன செய்யறோம், ஒரு கம்பினால இணைச்சிருக்கிறோம், சரியா? இப்ப நம்ம டெரிவேஷனுக்குள்ள போகலாம். இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டு கோளத்துல ஏதாவது ஒரு கோளத்துக்கு வந்து என்ன செய்வாங்க, மின்னூட்டம் அளிக்கப்படும். அப்ப என்ன ஆகும், ஒரு கோளத்துக்கு மின்னூட்டம் அளிக்கப்பட்டாலும் அது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அந்த மின்னூட்டம் வந்து ரெண்டு கோளங்களுக்கும் பரவிக்கிட்டே இருக்கும். எப்ப வரைக்கும் பரவும்னா, ரெண்டு கோளங்களும் சம மின்னழுத்தங்களை பெறும் வரை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், பரவிக்கிட்டே இருக்கும். அப்படி பரவும் போது இந்த கோளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மின்னூட்டம், அதை தான் கியூ ஒன் அப்படின்றோம். இந்த கோளத்தில் ஏற்படக்கூடிய மின்னூட்டத்தை தான் கியூ டூ அப்படின்றோம். இப்ப நம்ம டெரிவேஷன் பார்க்கலாம். ஏ ஏன்னா என்ன, ஆர் ஒன் ஆரம் கொண்ட கோளம், பி ஆர் டூ ஆரம் கொண்ட கோளம், அடுத்து இரு கோளங்களும் கடத்து கம்பியினால் இணைக்கப்பட்டுள்ளன, அதை தான் நம்ம படத்திலே பார்த்தோம். அடுத்து ஏதேனும் ஒரு கோளத்திற்கு கேபிட்டல் கியூ அளவு மின்னூட்டம் அளிக்கப்படுகிறது, மின்னூட்டங்கள் இரு கோளங்களிலும் பரவி அவற்றை சம மின்னழுத்தத்தில் வைக்கின்றன. இப்ப ஏதாவது ஒரு கோளத்துக்கு நம்ம இந்த கியூ அளவு மின்னூட்டத்தை கொடுத்தாலும் அது இரு கோளங்களிலும் என்ன செய்யும், பரவி அந்த ரெண்டு கோளங்களையும் சம மின்னழுத்தத்தில் வைக்கும். அப்படி வைக்கும் போது இந்த கியூ ஒன் அளவு மின்னூட்டம் அந்த ஏ என்ற கோளத்துக்கு பரவுது, கியூ டூ அளவு மின்னூட்டம் அந்த பி என்ற கோளத்துல இருக்கு. அதுதான் கியூ ஒன், ஏயின் பரப்பில் மின்னூட்டம், அந்த ஏ என்ற கோளத்தின் புறப்பரப்பில் உள்ள மின்னூட்டம். கியூ டூ பியின் பரப்பில் மின்னூட்டம். அடுத்து இப்ப நமக்கு நிலை மின்னழுத்தம் அதற்கான சமன்பாடு தெரியும். மின்னழுத்தத்துக்கான சமன்பாடு என்ன, வி இஸ் ஈக்வல் டு 1/4πε0 Q/R. வி இஸ் ஈக்வல் டு 1/4πε0 Q/R. இப்ப நம்ம கோளம் ஏயின் பரப்பில் நிலை மின்னழுத்தம், அந்த ஏ என்ற கோளத்தின் மீது உள்ள நிலை மின்னழுத்தத்திற்கான சமன்பாடை எழுத போறோம். அதனால வி கீழே சப்ஸ்கிரிப்டா என்ன எழுதிக்கிட்டேன், ஏ இஸ் ஈக்வல் டு 1/4πε0, அதுல இருந்த மின்னூட்டம் கியூ ஒன்னுன்றனால கியூக்கு பதில் கியூ ஒன் பை அதனுடைய ஆரம் ஆர் ஒன்னு போட்டேன். அதே போல கோளம் பியின் பரப்பில் நிலை மின்னழுத்தம், அப்படியே இந்த ஈக்குவேஷனை எழுதுறோம். ஏ இருக்கிற இடத்துல பி, ஒன்னு இருந்த இடத்துல டூன்னு போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். வி பி இஸ் ஈக்வல் டு 1/4πε0 கியூ டூ பை ஆர் டூ. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், அந்த மின்னூட்டங்கள் ஒரு கோளத்திலிருந்து மற்றொரு கோளத்திற்கு கடத்தப்பட்டு கடைசியில என்ன நடக்கும்னா, இரு கோளங்களும் சம மின்னழுத்தத்துல இருக்கும்னு பார்த்தோம். அப்ப என்ன ஆகும், விஏ இஸ் ஈக்வல் டு விபி, அதாவது ஏ என்ற கோளத்தில் உள்ள நிலை மின்னழுத்தம் இஸ் ஈக்வல் டு பி என்ற கோளத்தில் உள்ள நிலை மின்னழுத்தம், அப்படி எழுதியாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த விஏக்கும் விபிக்கும் உள்ள அந்த சமன்பாடுகளை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்றோம், பிரதியிடுறோம். அப்ப ரெண்டு பக்கமும் இந்த 1/4πε0 என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. அப்ப கடைசியில எனக்கு என்ன கிடைக்குது, கியூ ஒன் பை ஆர் ஒன் இஸ் ஈக்வல் டு, இங்க இஸ் ஈக்வல் டு போட விட்டாச்சு, இந்த போட்டுரும், கியூ ஒன் பை ஆர் ஒன் இஸ் ஈக்வல் டு கியூ டூ பை ஆர் டூ. இது சமன்பாடு ஒன்னு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்ப நம்ம மூன்று வகையான அடர்த்தியை பத்தி படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா, என்னென்ன அடர்த்தி,
நீளடர்த்தி. நீளடர்த்தினா என்ன? ஒரு குறிப்பிட்ட நீளத்தில், ஒரு கடத்தியின் ஒரு குறிப்பிட்ட நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டங்களின் அளவு. அதான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு கியூ பை எல் அப்படின்னு எழுதுவோம். அடுத்து பரப்படர்த்தி. பரப்படர்த்தினா என்ன? ஒரு பெரிய பரப்பு இருக்கு, அல்ல ஒரு குறிப்பிட்ட பரப்பில் அல்லது ஓரளவு பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டங்களின் அளவு. அதற்கான சமன்பாடு நம்ம எப்படி எழுதுவோம்? சிக்மா இஸ் ஈக்வல் டு கியூ பை ஏ. இந்த ஏன்றது எதை குறிக்குது? ஏரியா. அதே போல பருமன் அடர்த்தியும் இருக்கு. ஒரு பெரிய கண்டெய்னர் அல்லது கொள்கலன் இருந்துச்சுன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட ஓரளவு பருமனில் இருக்கக்கூடிய மின்னூட்டங்களின் அளவு, அதுதான் என்னது? பருமன் அடர்த்தி. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரோ இஸ் ஈக்வல் டு கியூ பை வின்னு சொல்லுவோம். வின்னா வால்யூம். ஆனா இந்த டெரிவேஷனுக்கு நம்ம எதை எடுத்துக்கிறோம்? பரப்படர்த்தி எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க நம்ம பரப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கோள வடிவ அந்த கடத்தியினுடைய புறப்பரப்பு, அந்த பரப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கனால பரப்படர்த்தி எடுத்துக்கிறோம். அப்ப சிக்மா இஸ் ஈக்வல் டு கியூ பை ஏ. கியூனா மின்னூட்டம், ஏனா ஏரியா. ஏரியா ஆஃப் வாட்? எதனுடைய ஏரியா? பரப்பு. அந்த கோளத்தினுடைய புறப்பரப்பு. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன போடுறோம்? ஒரு கோளத்தினுடைய புறப்பரப்பிற்கான சமன்பாடு என்ன? 4πr². இது நீங்க சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் கியூக்கு ஒரு சமன்பாடு எழுதுறேன். அப்ப கியூ இஸ் ஈக்குவல் டு இந்த 4πr² இந்த பக்கம் போனா பெருக்கல் ஆயிருமா? அப்ப 4πr² சிக்மான் ஆயிரும். சோ தேர்ஃபோர் கியூ இஸ் ஈக்குவல் டு 4πr² சிக்மா அப்படின்னு ஒரு சமன்பாடு எனக்கு கிடைச்சிருச்சு. எதுக்கு? மின்னூட்டத்துக்கு. இப்ப இதை வச்சு இதை பேஸ் பண்ணி நான் என்ன எழுதுறேன்? அப்ப கியூ ஒன்னுக்கு அதே சமன்பாடு தான். இதுல இந்த 4π அப்படின்றது மட்டும் கான்ஸ்டன்ட், மாறிலி. அதை விட்டுட்டு இங்க கியூ ஒன்னு எழுதுனா அந்த ஆரம் அதுகிட்டையும் ஒன்னு எழுதணும், அந்த பரப்படர்த்தி சிக்மாட்டையும் ஒன்னு எழுதிடணும். அப்ப கியூ ஒன் இஸ் ஈக்வல் டு 4πr² σ1. அதே போல கியூ டூக்கு 4π மாறிலி அதை விட்டுறோம், ஆர்க்கு கீழே 2 போட்டுக்கிறோம், r²σ2 டூன்னு எழுதிக்கிறோம். இப்ப கியூ ஒன்னுக்கும் கியூ டூக்கும் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ரெண்டு சமன்பாடுகள் கிடைச்சிருச்சு. இந்த கியூ ஒன்னுக்குரிய இந்த சமன்பாடையும் கியூ டூக்குரிய இந்த சமன்பாடையும் சமன்பாடு ஒன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமா? என்னது? Q1/R1 இஸ் ஈக்வல் டு Q2/R2. அதுல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுல பிரதியிட்டேன் இவற்றை சமன்பாடு ஒன்னில் பிரதியிட. அப்ப கியூ ஒன்னுக்கு பதில் நான் இதை சப்ஸ்டியூட் பண்றேன், கியூ டூக்கு பதில் நான் எதை சப்ஸ்டியூட் பண்றேன், இதை சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப இங்க உள்ள R1² இங்க உள்ள R1 கேன்சல் ஆயிருக்கு. அப்ப மேல ஒரு R1 இருக்கு. இந்த R2² R2 கேன்சல் ஆகி மேல என்ன இருக்கு? R2 இருக்கு. அடுத்து இந்த 4π என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். 4π கெட் கேன்சல். அப்ப மீதம் என்ன இருக்கு? R1σ1 இருக்கு, R2σ2 இருக்கு. அப்ப நான் சிக்மா ஒன்ன முன்னால எழுதிக்கிறேன். சிக்மா ஒன் R1 இஸ் ஈக்வல் டு σ2 R2. இப்படி சிக்மா ஒன் R1 இஸ் ஈக்வல் டு σ2 R2 இந்த வடிவத்துல வந்தாலே அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 1, 2ன்றதெல்லாம் விட்டுட்டு சிக்மா ஆர் என்பது ஒரு மாறிலி, சிக்மா ஆர் இஸ் ஈக்வல் டு மாறிலி நம்ம எழுதிக்கலாம். இதுதான் இந்த டெரிவேஷனுடைய கடைசி ஆன்சர். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் இல்லாம இதுல இருந்து ஒன் வேர்டு வரும், அதனால நான் அடுத்த ஸ்டெப் போட்டிருக்கேன். நீங்க இந்த டெரிவேஷன் வந்தா இதோட நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. இப்ப சிக்மா இஸ் ஈக்வல் டு மாறிலி அப்படியே இருக்கட்டும், ஆர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலா இருக்கு, இந்த பக்கம் வந்தா வகுத்தல் ஆயிரும், 1/R. இப்ப இங்க என்ன இருக்கு? இஸ் ஈக்வல் டு இருக்கு, மாறிலி இருக்கு. இந்த ஈக்குவல்டையும் மாறிலையும் நம்ம எடுத்தா நமக்கு என்ன வந்துடும்? ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பல் வந்துடும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பிசிக்ஸ்ல வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி, அதாவது இந்த விகித குறியீடு வந்து அதை எடுக்கணும்னா என்ன செய்வோம்? இஸ் ஈக்குவல்ட போட்டு ஒரு மாறிலி போடுவோம். அதே அப்படியே ரிவர்ஸ்ல பண்றோம். இங்க இஸ் ஈக்குவல் டு இருக்கு, மாறிலி இருக்கு, அது ரெண்டையும் எடுத்துட்டு என்ன போட்டுடலாம்? இந்த விகித குறியீடு ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை போட்டா நமக்கு என்ன கிடைக்குது? சிக்மா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அதாவது சிக்மா என்பது இந்த ஆர் ஆரத்திற்கு எதிர் விகித தொடர்புடையது. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம் ஒரு கடத்தியினுடைய, ஒரு கோள வடிவ கடத்தியினுடைய ஆரம் குறைந்தால் அதனுடைய பரப்படர்த்தி அதிகரிக்கும்.
அந்த ஆரம் அதிகரித்தால் பரப்படர்த்தி குறையும். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன் வேர்ட்ல கேட்பாங்க, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இதோட இந்த டெரிவேஷன் முடியுது. நம்ம மற்ற பாடங்களோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.